20 நாடுகளில் வாட்ஸ்அப் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான தகவலை அந்த வாட்ஸ்அப் நிறுவனமே வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேலில் இருக்க என்எஸ்ஓ என்ற ஒரு மென்பொருள் நிறுவனம் இதற்கான ஒரு மென்பொருளை தயாரித்து வாட்ஸ்அப்பை ஹேக் செய்திருப்பதாக வாட்ஸ்அப் நிறுவனம் அந்த மென்பொருள் நிறுவனத்தின் மீது வழக்கு தொடுத்திருக்கிறது. என்ன மாதிரியான வழக்கு? அதாவது 20 நாடுகளுக்கு இந்த மென்பொருளை விற்றிருப்பதாகவும், 1400 பேருக்கு மேல் வாட்ஸ்அப் கணக்குகள், அதாவது அந்த மென்பொருளை பயன்படுத்தி அந்த 1400 பேருடைய அன்றாட செயல்பாடுகளை கண்காணித்திருப்பதாக ஒரு வழக்கை பதிவு செய்து, அந்த நிறுவனம் அதாவது என்எஸ்ஓ என்ற அந்த நிறுவனத்தின் மீது ஏன் செய்தீர்கள் என்று ஒரு கேள்வியும் வாட்ஸ்அப் நீதிமன்றத்தின் மூலம் வழக்கு பதிவு செய்து கேட்டிருக்கிறது. இதற்கு என்எஸ்ஓ நிறுவனம் எந்த விதமான பதிலையும் தரவில்லை. இந்த சூழலில் இந்தியா, பிலிப்பைன்ஸ், ஐக்கிய அரபு, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் இந்த வாட்ஸ்அப் கணக்குகளுக்கான மென்பொருள், அதாவது அந்த வாட்ஸ்அப்பை கண்காணிக்கக்கூடிய மென்பொருளை விற்றிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த மென்பொருளை பயன்படுத்தி என்ன பண்ணலான்னா, இந்த மென்பொருளை பயன்படுத்தி ஒரு தனிநபர் என்ன பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க, அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன, அவர்கள் தினசரி அந்த வாட்ஸ்அப் கணக்குகளில் என்னென்ன செய்கிறார்கள் என்பதை குறித்து அறிய முடியும். வேறு எங்காவது இருந்து கொண்டு அவர்களுடைய அன்றாட செயல்பாடுகளை கண்காணிக்க முடியும். இதுதான் அந்த மென்பொருள் செய்து. இந்த மென்பொருளை பயன்படுத்தி உலக நாடுகளில், அதாவது உலக நாடுகளுடைய இராணுவ தளபதிகள், தலைவர்கள், அதே போல் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரையும் இந்த மென்பொருளை பயன்படுத்தி அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை கண்டறியலாம் அப்படின்ற மென்பொருள் தான் இது. இந்த என்எஸ்ஓ என்ற நிறுவனம் இஸ்ரேலில் செயல்பட்டு வருகிறது. இந்த இஸ்ரேலில் செயல்படக்கூடிய இந்த நிறுவனம் இது மாதிரியான மென்பொருள்களை ஏற்கனவே நிறையா செஞ்சுருக்காங்க. இந்த சூழலில் வாட்ஸ்அப் எந்த விதமான ஹேக்கிங்க்கு உள்ளாகாது அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் நிறுவனம் சொல்லியிருக்கு. இந்த சூழலில் வாட்ஸ்அப்பே ஹேக் செஞ்சு ஒரு மென்பொருளை தயாரிச்சிருக்காங்க. இந்த சூழலில் வாட்ஸ்அப் அப்படின்ற அந்த வாட்ஸ்அப், அதாவது ஃபுல் கண்ட்ரோலை வச்சுருக்க வாட்ஸ்அப் உடைய பதிவுகள் திருடப்படுகிறது என்பது, இந்த வாட்ஸ்அப் கணக்கை உபயோகிக்கக்கூடிய தனிநபர் என்னை போன்றவர்களுக்கு இது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. அதே போல் இந்த வாட்ஸ்அப் பயன்பாடு என்பது காலப்போக்கில் அதனுடைய பாதுகாப்பு என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த சூழலில் தான் வாட்ஸ்அப் நிறுவனம் அந்த நிறுவனத்து மேலே ஒரு வழக்கு தொடுத்துருக்காங்க. என்எஸ்ஓ நிறுவனம் என்ன சொல்ல போகுதுன்றது பொறுத்திருந்தால் பார்க்கணும். இந்த சூழல் வாட்ஸ்அப்புடைய அடுத்த நிலைமை, அதாவது ஃபேஸ்புக்கு ஏற்கனவே ஹேக் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வாட்ஸ்அப் ஹேக்கிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. இது என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்தால் பார்ப்போம்.